வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு காண 150 மில்லியன் உதவி திட்டத்தை பார்வையிட வந்த சீன தூதுவர் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும், வர்த்தக அமைச்சர் கருத்து. யாழ்ப்பாணம் தாயிட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்ட சிங்கள மக்கள். மேய்ச்சல் தரை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்ட 6 மாணவர்களும் பிணையில் விடுவிப்பு. திருகோணமலை இலுப்பைக்குளம் பகுதியில் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இன்று காலை வைக்கப்பட்ட புத்தர் சிலைகளால் பதற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு ஏற்ப நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை சந்திக்கின்ற விதத்தில் மக்களின் கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். வங்குரோத்து அடைந்த நாட்டிலே நாங்கள் இருக்கும் நிலைமையில் அந்த நிலைமை தற்போது மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. எனினும் மக்களின் வாழ்க்கை செலவு விடயத்தில் இன்னமும் நல்லதொரு நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியவில்லை. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் எதிர்காலத்தில் வலுவான அடித்தளம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று நம்பும் அதே நேரம் நிவாரணம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதாயின் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் குறித்து சிந்திக்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் இல்லாத எத்தனையோ தொழிலாளர்கள் உள்ளதனால் வழங்கும் நிவாரணங்களை பொதுவாகவே பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். மாறாக ஒவ்வொரு குழுக்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு ஏற்ப நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டிருந்த அவர், எதிர்வரும் பண்டிகை காலங்களில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலைகளை குறைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மஹிந்தானந்த அளுத்கமைக்கே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் சதுஷாவில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சுமார் 11,000 நுண்கடன் நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்ற போதிலும் 5 நிறுவனங்களே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் மேலும் தெரிவித்த போது, அதிக அளவில் கிராமப்புற குறைந்த வருமானம் பெறுபவர்களை கையாளும் இந்த நிதி நிறுவனங்களின் செல்வாக்குகள் காரணமாக சுமார் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி இந்த நிதி நிறுவனங்களை பதிவு செய்வது கட்டாயமானது என்றும், அவை மத்திய வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், அதேவேளை நுண்ணிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு புதிய அதிகார சபை ஸ்தாபிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சட்ட தேவையை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் தாயிட்டி திசவிகார நிகழ்வில் பங்கேற்று சிங்கள மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. திசவிகாரை கஜின மகா உற்சவ நிகழ்வில் நேற்று இடம்பெற்றிருந்த அதே நேரம் இன்றைய தினம் பூஜை வழிபாடுகள் காலை ஆரம்பமாகிய போது சிங்கள மக்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு ஊர்வலமாக விகாரையை நோக்கி வந்திருந்தனர். இந்த நிலையில் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததோடு, வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், தையிட்டு எங்கள் சொத்து, சட்டவிரோத திசவிகாரையை அகற்று உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு வந்த சிங்கள மக்கள் போராட்டக்காரர்களுக்கு வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டிருந்ததோடு, குறித்த பகுதியில் அதிகளவான போலீசார் கடமையிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை போராட்டக்காரர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் கட்டளை ஒன்றை பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சித்தாண்டியில் மேய்ச்சல் தரை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 6 மாணவர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். மேய்ச்சல் தரை பணியாளர்களின் 50 நாட்களை கடந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து சித்தாண்டி முருகன் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பித்து பணியாளர்களின் போராட்ட இடம் சென்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் முடிவுற்ற பின்னர் மாணவர்கள் பஸ் வண்டியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நோக்கி சென்றவேளை சந்திவழி போலீசார் பஸ்ஸை இடைநிறுத்தி 6 மாணவர்களை கைது செய்திருந்தார்கள். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் ஈராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது, அவர்களை தலா ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஈராவூர் சுற்றுலா நீதிமன்ற எல்லைக்குள் வதிவிடத்தை கொண்டு ஆழ்பணையில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு அமெரிக்காவை தளமாக கொண்டு ஒருங்கிணைந்த தமிழர் அமெரிக்க அரசியல் குழு கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஜனநாயக விழுமியங்களுக்கு மதிப்பளிக்காத நாடு இலங்கை என்பது இந்த சம்பவம் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழர்களை அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மேலும் தமிழர்கள் பிரதேசங்களை சுயராட்சியமில்லாத பிரதேசமாக பிரகடனம் செய்யுமாறும், சுதந்திரத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறும் ஐநாவையும் அமெரிக்காவையும் கேட்டுக்கொள்வதாக அவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.
சீனாவிலிருந்து இலங்கைக்கோ குறிப்பாக வடமாகாணத்திற்கோ கடல் உணவு இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என இலங்கைக்கான சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் இன்றைக்கு தினம் யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்ததோடு நெடுந்தீவு பிரதேச செயலக மக்களுக்காக 500 உலருணர்வு பொதிகளை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முதலாவதாக சீனாவை கை கொடுத்தது, அதேபோல எதிர்காலத்திலும் கை கொடுக்கும். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சீனா சென்றபோது இலங்கை கடலுணவை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதே நேரம் சீனாவிலிருந்து இலங்கைக்கு கடலுணவு இறக்குமதி செய்யப்படாது. சீனா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு என்பதாலும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு அங்கு உள்ளதென்பதாலும் உங்களை வரவேற்கின்றோம். மேலும் சீன தொழில்துறையினர் முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலிடுவதற்கும் ஆர்வமாக உள்ள நிலையில் வடக்கு மக்களும் அதனை வரவேற்க தயாராக உள்ளார்கள் என்று நம்புகின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவழி யாழ்ப்பாணம் பழைய கச்சேரி கட்டிடத்தை சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் பழைய கச்சேரியை சீன நாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சீன தூதுவர் பழைய கச்சேரியை பார்வையிட்டமை பாரிய சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது. தொடர்ந்து இலங்கைக்கான சீன தூதுவர் யாழ்ப்பாணம் வடமராட்சி சக்கோட்டை முனைக்கு வந்தும் சென்றுள்ளார். வடக்குக்கான 150 மில்லியன் உதவி திட்டத்தை பார்வையிடவே வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சக்கோட்டை முனைக்கு தனிப்பட்ட விஜயமாக வந்து சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியின் இலிப்பைக்குளம் பகுதியில் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த பொருளுகந்த ரஜமகா விகாரை பகுதியில் இன்று காலை பௌத்த பிக்குகள் மற்றும் சிங்கள மக்களினால் 2 புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டதால் பதட்டமான சூழல் ஒன்று காணப்பட்டது. குறித்த பகுதியில் புத்தர் சிலை கட்டுவதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி மக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்ததோடு கடந்த ஆகஸ்ட் மாதம் கிழக்கு ஆளுநராலும் குறித்த கட்டுமானங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் தடை உத்தரவையும் மீறி குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதால் அதற்கு எதிராக பொதுமக்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். எனினும் செப்டம்பர் 9ஆம் தேதி குறித்த பகுதியில் பொருளகந்த ரஜமகா விகாரை எனும் பெயர் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை நடப்பட்டு தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் எவ்வித அனுமதியும் இல்லாத நிலையிலும் கட்டுமான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதோடு இன்றைய தினம் காலை குறித்த பகுதியில் 2 புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. பௌத்த மக்களே இல்லாத குறித்த பகுதியில் இன முறுகலை ஏற்படுத்தும் விதமாகவும் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் முகமாகவும் சிலர் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாகவும் புத்த விகாரையின் கட்டுமானங்களை தொடர்ந்து இந்த பகுதிகளை சூழ சிங்கள மக்களை குடியேற்றம் திட்டம் உள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். அரசியல் கடந்து மாவீரர்களுக்கு தொண்டாற்ற முன்வர வேண்டும் என மாவீரர் பணிக்குழுவின் முன்னாள் செயலாளர் குமாரசிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கார்த்திகை மாதமானது மக்களின் நிரந்தர விடியலுக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈர்த்தவர்களின் புனித மாதம். எனவே உயிர் தியாகங்களை செய்த எமது மாவீரர்களின் நினைவு கூறுவதற்கு எமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் மற்றும் அரசியலை கடந்து அனைவரும் முன்வர வேண்டும். குறிப்பாக கட்சி அடையாளங்களையும் தனிநபர் விருப்பு வெறுப்புகளையும் அகற்றிவிட்டு தமிழர்களாக ஒன்று கூட வேண்டும். தமிழர்கள் அரசியல் கருத்துக்களில் வேறுபட்டிருந்தாலும் அவர்களது ஆழ்மனது மாவீரர்களின் கனவோடும் எண்ணங்களோடும் தொடர்கிறது என்பதை உலகுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே மாவீரர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றாக பொறுப்புடன் செயற்படுவோம், லட்சிய பயணத்தை தொடர்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசஃப்ரி ரஹீம் நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தவிசாளர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசஃப்ரி ரஹீம் மீது கட்சியின் ஒழுக்காற்று குழு நடத்திய தொடர்ச்சியான விசாரணையின் பின்னரே கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து அவரை நீக்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிணங்க அவரது பதவி விலகல் குறித்த கடிதம் முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நயீமுல்லாவுக்கும் அலிசஃப்ரி ரஹீமுக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடிதத்தை பொறுப்பேற்றுள்ள முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நயீமுல்லா இதுகுறித்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் MSS அமீர் அலி மேலும் தெரிவித்துள்ளார்.